நயன்தாராவோட நடிப்புல நெட்ரிகன் அப்படிங்கிற திரைப்படம் இன்னைக்கு ஹாட் ஸ்டார் தளத்தில் நேரடியாக ரிலீஸ் ஆகி இருக்கு. இதுக்காக விஜய் டிவியில் நடத்தின நெட்ரிகன் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் நயன்தாரா கலந்துக்கிட்டாங்க. வழக்கம் போல செலிபிரிட்டிகளை பேட்டி எடுக்கிறதுக்காக பிரபல தொகுப்பாளினி திவ்ய தரிசினியை ஒப்பந்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. நயன்தாரா மேலே நீண்ட நாட்களாகவே தயாரிப்பாளர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, சொந்த படம்னா ப்ரொமோஷன்களில் ஆர்வம் காட்டுற நயன்தாரா மற்றவங்களோட படங்களுக்கு மட்டும் ஓர வஞ்சனை பண்ணுறது எதுக்கு அப்படின்ட்டு தான் கேட்டுட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த நிகழ்ச்சியில் திவ்யதர்சினி நயன்தாரா கையில் போட்டிருந்த மோதிரத்தை பற்றி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நயன்தாரா, எனக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தப்ப போட்ட மோதிரம்தான் இது அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாங்க. இது போதாதா நம்ம நெட்டிசன்களுக்கு? வழக்கம் போல நயன்தாராவோட முன்னாள் காதலர்களான சிம்பு பிரபுதேவாவை வச்சு இணையத்தில் பல தரப்பட்ட மீம்ஸுகளை ரெடி பண்ணி தெரிக்க விட்டுட்ருக்காங்க. அதுலேயும் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனோட திருமணத்துக்கு அப்புறம் நடக்கிற வரவேற்பு விழாவுக்கு சிம்பு வல்லவன் படத்தோட சீடியை பரிசாக கொடுப்பது போல உருவாக்கின மீம்ஸ் ஒன்று இணையதளத்தில் பார்க்குறவங்களை சிரிக்க வச்சிருக்கு. வல்லவன் படத்தில் நயன்தாரா மற்றும் சிம்பு ரெண்டு பேரும் படுகையறை காட்சியில் புகுந்து விளையாடி இருப்பாங்கன்றத சொல்லாமல் சொல்கிறாங்க நம்ம ரசிகர்கள். இதே போல் நயன்தாரா கூட பிரபுதேவா உதயநிதி ஸ்டாலின்லாம் இருப்பது போலவும் பல மீம்ஸுகள் இணையத்தில் வைரலாகி வருது. இதில் இன்னொரு பிரபலமான மீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராக்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டதா நயன்தாரா பேட்டி கொடுத்துருக்காங்களேன்ட்டு ஒருத்தர் சொல்ல, அதுக்கு சிம்பு எனக்கும் அவளுக்கும் ஃபஸ்ட் நைட்டே முடிஞ்சு போச்சு போவியா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மீம். இந்த மீம் இணையத்தையே கலக்கிக்கிட்டு இருக்குது.